வணக்கம் இனிய புது ஜனங்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற மேட்ரு வந்து சமயத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பையன் வந்து பப்ஜி கேம் விளையாண்டு 16 லட்சம் போச்சு அப்படின்னு. போகத்தான் செய்யும் அந்த மாமா படிக்கணும், அப்படி தான் போகத்தான் செய்யும், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பையன் தப்பே சொல்லக்கூடாது. பையன் மேலே மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கிற நமக்குள்ளே இருக்கிறவங்களே நிறைய பேர் நிறைய பண்ணுற தப்புகள் இருக்குது. அதை பற்றி ஒரு 3 விதமான தப்புகளை பார்ப்போம். இதை திருத்திக்க முடிஞ்சால் திருத்துவான். எனக்கு ஒரு என்னை விட சின்ன பையனை சொன்னான், ஒரு அறிவுரை சொன்னான் சின்ன வயசுலேயே, நீ அறிவுரை யாருக்கு சொல்லாத, நீ அறிவுரை யாருக்கு சொல்லாத, யாரும் கேட்க மாட்டாங்க, பட்டுத்தான் திருந்துவாங்க, பட்டாலும் திருந்தாலும் ஜென்மங்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு சின்ன வயசில் எனக்கு ஒரு தம்பி ஐடியா கொடுத்த அறிவுரை சொன்னதில். அந்த அறிவுரையை நான் இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுறேன். இருந்தாலும் இன்றைக்கி மீறி ஒரு சின்ன சின்ன கேம்களை பற்றி உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். முடிஞ்சால் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மூணு சின்ன வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள். இது நான் சொன்ன அறிவுரை உங்களுக்கு பிடிச்சா செயல்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேட்ரு அப்படின்னா, பப்ஜி போல் நிறைய கேம் இருக்குது ஒன்று, ரெண்டாவது ஆன்லைன் ரம்மி. நம்ம யூடியூபர்ஸ்லையே வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களே வந்து நிறைய பேர் இது என்னை எதிரியாக பார்த்தீங்களோ அல்லது நீங்கள் என்னை விரோதியாக பார்த்தாலும் நான் போய் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தேவை நம்ம சக மனிதர்கள் நல்லா இருக்கணும், நம்ம சகத்தில் இருக்கிற நம்ம ஊர் நண்பர்கள் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோட ஆசை. யூடியூப் நிறைய விளம்பரம் கொடுத்துட்டுருக்காங்க, இந்த மாதிரி இந்த அளவு கேமில் போய் இந்த லிங்கில் போய் ரம்மி விளையாடுங்க. நமக்கு அவன் ரம்மி விளையாண்டா அவனுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு தருவான், ஓகே நீங்கள் நல்லா இருங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு பல வித நம்ம இது பண்ணலாம், ஆனால் ஒரு தவறான வழிகாட்டி செய்யக்கூடாது. அது ரம்மி ஒன்று, ரெண்டாவது. மூணாவது வந்து இந்த ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் அடிப்பாங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் மாதிரியே அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர் மாதிரி நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு இது, அது தனி சாப்பிட்ற அது இன்னொரு பேசுவோம், அது வேண்டாம். ஷேர் மார்க்கெட் மாதிரியே சொல்லின்னு மணி ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு இன்றைக்கி ரேட்டு வந்து அங்கே ஃபாரினில் என்ன, அது இன்னொரு யூஎஸ்ஏல் என்ன ரேட்டு, ஜப்பான் என்ன ரேட்டு, இந்தியாவில் என்ன ரேட்டு, இந்தியாவோட மணி என்ன ரேட்டு, இது வந்து இதை வாங்கி அங்கே இங்கே வாங்கி அங்கே வைக்கிறது, அங்கே வாங்கி அங்கே வைக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த மூணு மேட்டரை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல பப்ஜி, பப்ஜி மாதிரி இருக்க கேமுகள் பூரா பசங்களில், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 10 வயசு பசங்களில் இருந்து சின்ன குழந்தையில ஆடுறாங்க, அது வந்து அது ரொம்ப தப்பானது, அது நம்ம அப்பா அம்மா தப்பிட்டோம்னா 10-12 வயசு பசங்களில் இருந்து 25-30 வயசு வரைக்கும் என்ன காரணம் என்ன புரிய மாட்டேங்குது, அது என்ன வருது ஒன்றும் கிடையாது, போகிறது தான் இருக்குது. போட்டு கேம் விளையாட கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவனும் கூட போய் அவனும் விளையாண்டு வீடு விளையாண்டுருப்பான், நேருக்கு நேரம் 10 நிமிஷம் பேசினா ஜாலியாக ஸ்பெஷமாக இருக்கும். அதெல்லாம் விட்டு போட்டு ஏ தெரியும் அதர் அதர் அடே அறான்ட்டு ஒரு விரோத மனப்பான்மை, ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு மைண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஃபோனை பிடிங்கி வச்சாங்கன்னா அது வரைக்கும் விளையாடுற வரைக்கும் நல்லா வளர்த்தி விட்டு போட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்ககிட்ட ஃபோனை பிடிங்கி வச்சு அவன் கோம் வரம் என்ன ஒன்று கொலை வரை கூட போய்க்கா கொலை நடந்திருக்கு அதெல்லாம். அதே மாதிரி 16 லட்சம் பையன் பீகாரில் 16 லட்சம் ரூபா விளையாடு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது போட்டு 16 லட்சம் ரூபா போகிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா, அறிய வேண்டாமா தப்பா அம்மாவுக்கு? இத்தனைக்கு அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அரசு ஊழியர், நான் வாழ்க்கையே போச்சு 16 லட்சம் ரூபா இருந்ததுன்னா இன்றைக்கி என் வாழ்க்கையே போகுது, எனக்கு அது செட்டில் தானே, நான் என் வாழ்க்கையை செட்டில் பண்ணி கெட்டால் போயிடலாம், என் நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தை முன்னேற்றுவேன். வீணா போச்சு, இனி போய் அவன் எங்கே வேணும் அந்த பணம் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டு விசேஷங்கள், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த மாதிரி கூடி பேசுகிற இடத்துல வந்து நான் ஒரு சமயத்தில் கையாந்துக்கு போயிருந்தேன். ஒரு 8-9 குழந்தை வயசு வந்து ஒரு 10-15-10 ஒரு 20-22 இருக்கும். இவங்க எல்லாம் அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தர் உட்காந்து அந்த ரூம் அந்த ஹால் கல்யாண மண்டப ஹால் பூரா இந்த கேமை பற்றி பேசி இந்த கேமை பற்றி விளையாடுறது தவிர கூடி பேசலாம், அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, யார் என்ன முறையாகிற உறவராகிற அதெல்லாம் கிடையாது, அத்தவைனா மாம்பைனா என்ன சொந்தமாகிற பிள்ளைகளும் இப்படித்தான் பசங்களும் இப்படித்தான். ஒரு சில பிள்ளைங்க வந்து பேப்பேன அவங்க விளையாண்டுக்கணும் கூட வேடிக்கை வரும் பார்த்துட்டு இருக்குது, எதுவும் பேசுகிறக்கே இல்லை. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு வழிகாட்டுதல், நீங்கள் செய்ய வேண்டாம், இதை பார்க்குறவங்க செய்ய வேண்டாம். அடுத்து நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ரம்மி, 53 ஏதாவது பையனாவது பரவாயில்ல, 16 லட்சம் தான் அப்பா காசு தொலைச்சான், ஒருத்தன் வேலை செஞ்சு சம்பாரித்து வீடு வாங்கி அந்த வீட்டை அடமானம் வச்சு 53 லட்சம் ரூபா நாகர்கோவில் பக்கத்தில் படித்தவன், டிகிரி படித்தவன், பெரிய ஏதோ நல்ல வேலையில் இருந்தவன், என்ன வேலையில் மறந்துட்டானே, நல்ல வேலை இருந்த 53 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை விற்று அடமானம் வச்சு கடன் வாங்கி ரம்மியில் போட்டாடி முடிஞ்சு போச்சு. ரம்மி ஆடுங்க, உண்மையிலுமே வந்து சீட்டாட்டங்கிறது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ரவுண்டு கட்டி ஆடுவாங்க, துட்டு கட்டி ஆடுவாங்க, பெண்களுக்கு பிடிக்காத ஆட்டம் சீட்டாட்டம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால்
ரவுண்ட் கட்டி ஆடுறது, மனம் விட்டு பேசி ஒரு ரம்மி ஆடுறமா, ஒரு நல்ல நாள் விசேஷ நாள் போகிறது, எல்லாம் வந்து ஜாலியாக வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கதை சொல்லிட்டேன். ரம்மி ஆடுறது ரொம்ப அறிவை கூர்மைப்படுத்தக்கூடிய செயல். ஆனால் அந்த ரம்மியில் கொண்டு போய் ஆன்லைன் ரம்மி ஆடினீங்கன்னா அறிவும் கூர்மையாகாது, காசும் போய்கிட்டே இருக்கும். காசு வச்சு ஆடுறது தப்பு தான், அது நான் ஊக்கப்படுத்தலை. ஆனால் அதே சமயம் பேக்கெட்டில் வெறும் 10 ரூபா இருந்து எடுத்து ஆளுக்கு 10 ரூபா போட்டு வச்சு விளையாண்டோம்னா நம்ம இருந்து காசு போகிறது தெரியும். 10 ரூபா போச்சு, 20 ரூபா போச்சு, 30 ரூபா போச்சுங்கிறது தெரியும். அதேமாதிரி வந்ததுன்னா 50 ரூபா வந்து 100 ரூபா வந்து எடுத்து வைப்போம், கண்ணில் காசை பார்ப்போம். ஆனால் அதே சமயம் ரம்மி எங்கேயோ பேங்க்கு கூட பணம் இருக்குது, எப்படியோ கடன் வாங்கி போட்டிருப்போம், எதையோ ஒன்று பண்ணியிருப்போம், அந்த பணத்தை செகண்டில் டக் டக் டாக்டோ அங்கேருந்து இங்கே வந்துடுது, கையிலேருந்து காசு போட கிடையாது. அதே மாதிரி பணம் வந்தால் உங்கள் கையில் வரப்போகிறது இல்லை, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள தான் இருக்கும். சம்பாதிப்பாங்க, யார் சம்பாதிப்பாங்கன்னா நீங்களும் நானும் விளையாடவும் சம்பாதிக்க மாட்டோம், அதை நடத்துகிறவங்க சம்பாதிப்பாங்க, நடத்துகிறவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அது வேண்டாம். அதனால் நம்ம பணத்தை இழந்து, மானம் இழந்து, மதி இழந்து, மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப வாழ்க்கையில் வெறுத்து போய் கஷ்டமாயிரும். அதனால் தயவு செஞ்சு அதை நீங்கள் செய்யாதீங்க, அது பண்ண வேண்டாம். அடுத்து மூணாவது சொன்னால் அதை என்ன, ஆன்லைன் மணி, ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச், ஏதாவது கிரிட்டிக்கலாக நீ சின்ன பையனா உனக்கு இந்த இந்த விளையாட்டு கொடுத்து எப்படி போதும், நீ கொஞ்சம் வயசுக்கு வந்துடியா உனக்கு இந்த விளையாட்டு கொடுத்து எப்படி போதும், நீ நல்ல அறிவோடு இருக்கிறியா உன் அறிவை பயன்படுத்தி இந்த விளையாட்டு விளையாடணும்னு சொல்லி கொடுக்குறாங்களே, இதெல்லாம் இதை தடை போடுறதுக்கு எத்தனை பிரதமரையா வந்து 59 ஆப்பு தடை போட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை தடை போடுங்க. நம்ம தேவையில்லாமல் நம்ம மனித உழைப்பையும் மனித மூளையாக அதோட செயல்திறனை எல்லாத்தையும் வீணாக்கிற மாதிரி இருக்குது. இது வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆன்லைன் ரம்மியை விட மோசமான இது, ஒரு பைத்தியமாக போய் உள்ளே போய் விழுந்தோம்னா அது ஒரு புதக்குழி, அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னை சுற்றியவங்களோட நல்லதை பார்க்கணும், இதையெல்லாம் பார்க்கணுன்னா இது பண்ணுங்கள். தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு, யூடியூப்பர்ஸ் வீடியோ போடுற நண்பர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, இந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் விளம்பரம் கொடுக்காதீங்க. நம்ம இப்போ என்னோடய புது ஜனம் சேனலாக பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் காசு வருது வரல அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன், வருதா வரலையாங்கிறது தெரியாது. வந்தால் சந்தோஷம், வரலைன்னா என் ஆத்ம திருத்திக்கு நான் எனக்கு தெரிஞ்சதும் நான் மக்களுக்கு சொல்கிறேன், அதை பயனடைஞ்சால் பயனடைட்டோம், இல்லை முதல்ல சொன்ன மாதிரி அறிவுரை சொல்கிறேன் நான் வரல, விருப்பம் பண்ணால் கேளுங்க. ஆனால் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், யூடியூப் சேனல் நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி இதையே ப்ரொமோட் பண்ணாதீங்க, இதனால் நமக்கு காசு வேறு மாதிரி நீங்கள் இன்னும் உங்களை நீங்கள் அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் யூடியூப் சேனல் நடத்துவாங்க, மீதி 98 பேர் பார்ப்பாங்க, ஓகேவா? ஆனால் நம்மளை 98 பேர் நம்ம தவற வழிகாட்டக்கூடாது. நமக்கு ஒரு கொஞ்சம் காசு வர்றதுக்காக அது இன்னும் நம்ம மூளை, உங்களோட மூளை அருமையான மூளை, 100-ல் 2 பேருக்கு மூளை உங்களுக்குன்னா இன்னும் நீங்கள் அருமையான மூளை யூஸ் பண்ணி நீங்கள் காமெடி பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு, எதையோ ஒன்று பண்ணுங்கள், எப்படியோ போங்க, தப்பில்லை. நிறையா வித்தியாசமாக சிந்திக்கிறீங்க, நிறையா பிடிச்சி போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நான் நிறையா யூடியூப் சேனல் பார்ப்பேன், நிறைய சில நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து அந்த மாதிரி ஆளுகளுமே ஒரு சில காசுக்காக எடுத்ததையும் வந்து இந்த போய் நீங்கள் இந்த ரம்மி விளையாடுங்க, இதில் போய் நீங்கள் வந்து மணி எக்ஸ்சேஞ்சு வந்து நம்பகமான வெப்சைட்டு நம்பகமாக இருக்குது நல்லா இருக்குது, வேண்டாம், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வேண்டாம். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம சக சுற்றத்தோட நல்லா சந்தோஷமாக இருப்போம், அது இருக்கிற இன்பம் எதுலேயுமே இல்லை. தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி பிடிச்சா செய்யுங்க, இல்லை நான் அப்படித்தான் போவேன்னு தாராளமாக செய்யும், தப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பம் பாதிக்கும், அது மாற்ற முடியாது, திருத்தருக்கு வழி தெரியல. இந்த இதை பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்தாலும் கருத்து இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் அறுவை சொல்ல நான் சொல்லாமல் அறிவுரை சொல்லாமல் நான் திருத்திக்கிறேன். ரொம்ப நன்றி. புதுசாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க, அது வந்துடும், நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வரும், அந்த பெல் பட்டன் சேர்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான், நீங்கள் லைக் கொடுக்குற மாதிரி லைக் கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம், நன்றி.